வணக்கம் இந்தியாக்ளிட்ஸ் நேர்களே. ஸோ ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் டு மீட் ஆர்கே நகர் காஸ்ட். ஏன்னா இந்த ஷோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃபர்ஸ்ட் எல்லாருமே? இல்லை சாப்பிடல. எனக்கு இந்த சேர் தான் கொஞ்சம் ராக்கிங்காக இருக்குது. ஸோ அது யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது எப்படி முன்னாடி வந்தாலும் பின்னாடி தள்ளுது. ரெண்டு பொண்ணுங்கள் நடுவில் இருக்கும்போது முன்னாடியே வர விட மாட்டேங்குது. முன்னாடி தள்ளுது அது சேரு. ஸோ பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி பிரேம்ஜி வந்து ஒரு சில பல விஷயங்கள் உங்களை பற்றி சொல்லிட்டு போனார். ஸோ இது இவங்க முன்னாடியே இப்போ நான் கேட்குறேன். ஸோ எனக்கும் சொன்னார் வெளியில், 18+ ஆடியன்ஸ் தான் வந்து இதை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் 18 கீழே இருந்தீங்கன்னா பார்க்காதீங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்டில் என்ன நடந்தது? 6th ஸ்டாண்டர்டில் தான் நானும் அவனும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அவ்வளோதான். சேம் கிளாஸ். சேம். அந்த ஒரு கடைக்கு மட்டும் போயிட்டு இந்த விஹெச்எஸ் சிடி விசிடி வாங்கிட்டு வருவீங்க அப்படின்ட்டு. நாங்கள் வேணும் அதெல்லாம் இல்லை. அது போய் அவர் தான் வச்சுருந்தார். அது நீங்கள் வாங்கிட்டு வரலையா? இல்லை இல்லை, அது போய் சொல்லியிருக்கான். நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்களா எல்லாத்தையுமே? அதெல்லாம் நான்லாம் சொல்லி கொடுத்தேன், எனக்கே தெரியாது. என்ன கேசட் பற்றி பேசுகிறீங்க? அந்த கேசட்டில் போட்டாக்கா வந்து நம்ம நார்மல் ஃபிலிம் கூட ப்ளூவாக தெரியுமா? ஸோ ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து இட்ஸ் அன் எஜுகேஷனல் சப்ஜெக்ட். எஜுகேஷனுங்க, ஆக்சுவலி அது வேணுங்க. நம்ம வந்து அதை தப்பாகவே நினைக்கிறோம். பேர் ஞாபகம் இருக்கா? பேர், ஆமாம் பேர். இல்ல கேரளால இருந்து வந்திருக்காங்களே, கேப்பாங்கல பேர்லாம் கரெக்ட்டா? அவங்க ஒரு படமா இருக்கலாம். ஐ அம் ஸ்டில் ஸ்டடிங். எனக்கும் கத்துணும். தெரியாது, பாக்காதீங்க. எஜுகேஷனல். எஜுகேஷனல், எக்ஸாக்ட்லி. ஆமா எஜுகேஷனல். பேர் பேர் இல்ல. அது இதுதான் நடந்தது 6th ஸ்டாண்டர்ட்ல. ஆமாமா. நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் தம் அடிச்சீங்க? இது சொல்லி ஆகணுமா? படத்துக்காக மட்டும் தான். படத்துக்காக மட்டும். ஓகே. மத்தபடி எதுவும் இல்ல. அந்த பேட் பாய்ஸ்ல அவங்க தான். சரி, இப்போ இந்த ஒரு ரவுண்ட் நம்ம விளையாட போகிறோம். ஸோ இந்த ரவுண்டில் இங்கே எல்லாருமே சேர்ந்து விளையாடுவாங்க. இப்போ உங்களை மட்டும் டார்கெட் பண்ணுறோம் இல்லையா? இப்போ எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான குட்டி ப்ராப்ஸ் தான் இது. ஸோ இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா ஐ ஹேவ்ன் காட்டணும், பண்ணலன்னா நெவர்ன்னு காட்டணும். அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு நாள் லைஃப் ஃபுல்லாக பார்ட்டி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹேங் ஓவரில் ஏஞ்சி ஒரு நாள் முன்னாடி நடந்தது என்னன்னே ஞாபகத்தில் இல்லாத மாதிரி ஏதாவது ஒரு டே இருந்திருக்கான். ஆ நிறைய வாட்டியா? இட்லி பார்ட்டி முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இருக்கு. சோ உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்? இல்ல, அவங்க இப்போ தான் 12th படிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம்? நான் 12th இல்ல, காலேஜ். சோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? பார்ட்டி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பர்த்டே பார்ட்டி. அவர் ரியாக்ஷன்ல இருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல வேற என்ன பேசுறது அப்படினு சொல்லிட்டு. ஓகே, டன். ஹேவ் யூ எவர் ஹட் ஒன் நைட் ஸ்டாண்ட்? நெவர். ஓகே, டன். எப்பயாச்சும் கோஸ்டார் பத்தி செட்ல திட்டிட்டு இருக்கும்போது திட்டிருக்கீங்களா? பிச்சிங். ஓ பிச்சிங். பிரேம்ஜி தான் கொஞ்சம் ரொம்ப ஓவர் லவ் ஆயிடுச்சுன்னா அவர் கிஸ் பண்ணுவார். அது பார்த்து எல்லாம் தப்பாக நினச்சிக்கிறாங்க, பட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப பாஸ் ஆகும் உனக்கு எம்எல்ஏ. ஸோ எப்பயாச்சும் உங்களோட கோஸ்டரோட ஃபோனை செக் பண்ணியிருக்கீங்க? சீ, ஏன்னா யாருமே எனக்கு நம்பரும் தருதில்லை, யார் கூட யாரும் என் கூட பேசுறதும் இல்லை. ஸோ எப்படி நான் ஃபோனை செக் பண்ணியிருக்கேன்? பிரேம்ஜி உங்க ஃபோன் ஏர் ஃபோன் அந்த மாதிரி செக் பண்ணது இல்லை? பிரேம்ஜி ஃபோன் அது இஸ் ஓப்பன் புக். அவர் ஃபோனை யார் வேணாலும் இந்த மிர்ச்சி சிவாது மிர்ச்சி சிவாது தான் நோண்டிருக்கேன். நோண்டிருக்கீங்க. அப்போ ஐ ஹேவ் தானே காட்டணும். நீங்கள் நெவர்னு காட்டுறீங்க. நெவரா? சரி, ஓகே. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் எப்போ நடந்திருக்கா உங்கள் லைஃப்பில்? ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, அப்போவே தெரியும். அப்போ மட்டும்தான் வரும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். எப்போ? அது பல வருஷம் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. பல வருஷம் உங்களுக்கு முன்னாடி நடந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல புரியல எனக்கு. இல்ல இல்ல, பல வருஷம் நான் பார்த்து லவ் இட் ஃபர்ஸ்ட் விழுந்த பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சுன்ற. ஓ, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? அந்த பொண்ணு இல்ல, எனக்கு அவங்களுக்கு சேர்ந்து ஆயிடுச்சு. ஓ, ஓகே 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 ஓகே. உங்க லவ் மேரேஜ்? எஸ் எஸ். சூப்பர் சூப்பர். அலை பாயதே மாதிரி. ஆஹா, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் மேரேஜ். அதான் லவ் பண்ணோம். எப்பயாச்சும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஆள் சைட் அடிச்சிருக்கீங்களா? சைட் அடிச்சீங்கன்னா அழகா இருக்காருன்னு அட்மிட் அட்மயர் பண்ணலாம். அட்மயர் எல்லாம் பண்ணணும். என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஆள் சைட் அடிச்சீங்க?
பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னா அது பிரச்சனை ஆயிடும். பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஆளே இல்ல, அதான் பிரச்சனை. மொரட்டு சிங்கிள். ஒருத்தனுக்கு ஆளே இல்ல, இன்னொருத்த வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி லவ் பண்ணிட்டு மாத்திட்டு இருக்கான். அது யாரு? ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து யார்? அவரு யாரு இருக்காரு? இண்டஸ்ட்ரியில தானே இருக்காரு. இருக்காரு. எப்பயாச்சும் நீங்க மேக் அவுட் பண்ணும்போது மாட்டி இருக்கீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? யாரும் பார்க்காதீங்க. Have you got caught? Have you ever got caught while making out? இது நீங்க அவங்கள கேட்டா தான் சுவாரஸ்யமா பார்ப்பாங்க. ஆமா. என்ன கேட்டு ஒண்ணு லாபம் இல்ல. Never. No. Never. What for? You for? ஏ போய் இல்ல. You for? வீட்ல போனா ஸ்லாப். You told me that day, remember? என்ன? Likely when you were shooting you told me that. Oh, you. இவங்க தான் போய் சொல்றாங்க. அவங்க மாட்டி இருக்காங்க. என்கிட்ட சொல்லி இருக்க ஸ்டோரீஸ். அப்படியே. இந்த பொண்ணுதான் இப்ப சொல்லுச்சு. நான் யார் கூட பேசுறதே இல்ல. நான் பேசவே இல்ல. அதப்ப நான் இந்த கதையெல்லாம் சொல்லுவேனா? இவங்க தான் பேசுனது இல்ல. நீங்க பேசிருக்கலாம்ல. இல்லையே, நான் என்னத்த பேசுறது? போனது ஒரே ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் பைக். 10 நிமிஷத்துல இவ்வளவு பேசுனா? இது நம்பாதீங்க. ஃபீல் பண்றேன். இது வந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க. டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. சரி, நீங்க ரெண்டு பேருமே அவரை விட்டுறலாம். நீங்க ரெண்டு பேருமே நெவர் நெவர்னு காமிச்சிருக்கீங்க. சரி, நான் சொல்றேன். நான் ஐ ஹேவ் கிளா சொன்னல்ல. ஓகே, நீ நெவர் நெவர் காமிச்சீங்க. அப்ப அந்த அளவுக்கு பிளான் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சிருவீங்க ப்ராப்பரா? ஏன் மாட்டி கேக்குறீங்க? டைரக்ட் பிளான் பண்ணி செட் பண்ண லைட்டா பண்ண முடிஞ்சு போச்சு. சூப்பர் பிரதர். அச்சக்க பாய்ஸ் கூட அங்கிருந்து. ஓகே, எப்பயாச்சும் சரக்கு அடிச்சுட்டு போலீஸ்காரங்க கிட்ட மாட்டி இருக்கீங்களா? எஸ் எஸ் எஸ். திட்டு கூட வாங்கியிருக்கேன். வண்டி ஓட்டாதீங்க, ரொம்ப தப்பான விஷயம் அது. எனக்கு அன்னைக்கு நைட் டிரைவர் இல்லாதனால நான் ஓட்டிட்டு போய் மாட்டினேன். அப்ப மாட்டினா அந்த அளவுக்குலாம் கிடையாது, லைட்டா தான் மாட்டினதுக்கு அப்புறம் வந்து அடுத்த வாரம் வந்து பிடிச்சாங்க. ஸோ ஃபைன் கட்டினப்போ வந்துட்டு அடுத்த வாரம் வந்துட்டு ஒரு 4000 அப்படின்னாங்க. 4000 இருக்கு சார், போன வாரம் 2500 தானே கட்டினேன். மாறா வாரம் மாட்டியா தம்பி அப்படின்னாங்க. இல்லை சார், டிரைவர் யாரும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு. நீ தப்புமா, நீ வாமா அப்படின்னாங்க. இல்லை சார், 4000 ரூபாய் கொடுத்து வந்துடுறேன்னு வந்துட்டேன். இல்லைங்க, எங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நல்லா டிஸ்ட் பண்ணி விட்றாங்க. டிஸ்ட் பண்ணி அவங்க மட்டும் உண்மையை சொல்ல மாட்டேங்க. அதுதான் விஷயம். கேட்டால் ஸ்கூல் படிக்கிறான், காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லி நம்மளே மாத்திட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்க ரெண்டு பேரும் தான் சொல்லணும். ஸோ வைபவ் இஸ் அ குட் டான்சர் ஆர் அ குட் பர்ஃபார்மர் ஆர் அ I like Vaibhav as an artist. Okay. Yeah, I really like the way he does everything so naturally. And he's funny. Comedy, I really enjoy Vaibhav. I'm not saying this because you're friends or anything. Honestly, I'm talking as a stranger. Audience point of view, I enjoy Vaibhav's performance. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த நார்த் சென்னை ஸ்லாங் இப்படி பிடிக்கிறாரு. டக்கு 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 டக்குன்னு சொல்லி இப்போ நம்ம எங்க பிடிக்கிறது இல்லை. நான் பிறந்து வளர்ந்தது ஃபுல்லாக மெட்ராஸ் தான். ஸோ வந்து சென்னைனே பிடிக்காது எனக்கு பேரு. மெட்ராஸ் தான் பிடிக்கும் எனக்கு. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கவங்கள ஒரு எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 seconds இல்லை 40 seconds எங்களுக்காக அந்த ஒரு சென்னை ஸ்லாங், சாரி மெட்ராஸ் ஸ்லாங்கில் நீங்கள் பேச முடியுமா? ஏதாவது 4 மணிக்கு ஷோ இருக்குது, ரெண்டு பேர் வரீங்களா? அப்போலாம் சத்தியமில்ல படம். என்ன படம்? சில்லா கிட்டுமான ஒரு படம். சில்லா கிட்டுமா? சிக்ஸ்த் கிரேட் படமா? நான் வரல. ஏன் வரல? எனக்கு வா வா ஏறு, போகலாம் வா ஏறு. பின்னாடி நீங்க போலாமா? இல்ல நீங்க நடுவுல உட்காரணும் அப்படின்னா ஒரு ஆட்டோ பிடிச்சுன்னு போலாம் வாங்க. இந்த பக்கம் ஸோ இந்த ஆர்கே நகர்ன்ற டைட்டிலே வந்து அது இப்போ ரிலீஸ் ஆக போகுது, உங்களுக்கே தெரியும். எலெக்ஷன்ஸ் ஆர் அரவுண்ட் த கார்னர். அதுக்காக தான் வெயிட் பண்ணி, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி நாங்கள் வந்து நல்ல நேரம் ரிலீஸ் இந்த எலெக்ஷன் டைம்காக தான் வெயிட் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். மற்றபடி வேறு டிலே எல்லாம் எதுவும் கிடையாது. எப்போ எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி அதுக்காக வெயிட் பண்ணி 1 week before release பண்ணோம். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் டாக் போயிட்டுருக்கு. ஸோ பட் என்னதான், என்ன மாதிரி ஜானர் இது? தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது பேஸ் பண்ணி இந்த படம் எடுக்கல, அது ஆல்ரெடி எடுத்தது தான். அந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு ஜென்ரலாக
ஒரு டைரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதும்போது அது ஒரு ஒரு திங்க் பண்ணி எழுதுறது வந்து இது மாதிரி நம்ம ஊர் தமிழ்நாட்டில் நடக்கும்போது அப்படின்னு இந்தியாவிலே ஐ திங்க் மோஸ்ட் சேஃபஸ்ட் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அதான் பொண்ணுங்க நைட்டு கூட சுற்றலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டு. அதில் இந்த மாதிரி நடந்துருக்கும்போது ரொம்ப ஒரு 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 கஷ்டமான விஷயம். ஸோ அந்த மாதிரி அது ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு 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 சின்ன ஒரு விஷயம் இருக்குது படத்தில். ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்தது. இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இப்போ அந்த அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ நம்ம சொசைட்டியில். அது ஒரு டைலாக் இருக்கும், நிறைய பேர் வந்து நல்ல விஷயத்துக்காக ஷேர் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது, அவனோட சபலத்துக்காக தான் அதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. சரியான ஒரு டைலாக் அது. அண்ட் உங்கள் கிட்டே இந்த மாதிரி விமன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பண்ணுறவங்க கையில் கிடச்சாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? கையில் கிடச்சாங்க நான் ஐ மீன் தட்ஸ் பியாண்ட் என்னோட ஆக்சுவல் அந்த மூடு பொறுத்து இருக்குது. ஐ மீன் இஃப் ஐ ஜஸ்ட் ஹர்ட் த ஸ்டோரி எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாகவே இருக்கணும். ஐ கெட் வெரி அப்செட் அண்ட் வெரி பிஸ்ட் ஆஃப், ஐம் வெரி இமோஷனல் அபவுட் தட். ஸோ கையில் கிடச்சா ஐ டோன்ட் நோ வாட் ஐ டூ. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வேறு கேரளா உங்கள் ஊரில் கஷ்டமாக இருக்குங்க சின்ன குழந்தைங்க. லைக் ஐ மீன் இட்ஸ் லைக் ஸோ இட்ஸ் ஸோ ஷேம்ஃபுல். 6-year-old, 7-year-old, I can't even imagine. Nota under the alarm, you know? Nota and a vote. Oh, the no, Nota. Nil thing, nil, right? Nothing yeah. of the above. நன் ஆஃப் பிஃபோர். சூப்பர். நீங்கள் எலெக்ஷனில் வந்துட்டு நீங்கள் இருக்கிற தொகுதியில் வந்துட்டு யாருக்குமே ஓட்டு போட பிடிக்கலனா நீங்கள் நோட்டா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஒரு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நிறைய பேர் நோட்டாக்கு ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்? கவர்னர் நீங்கள் Vaibhav. சூப்பர். ஆக்சுவலாக நோட்டான்ற ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அதிகமாக மெஜாரிட்டி இருந்ததுனாக்கா அதுக்கப்புறமா செகண்ட் மெஜாரிட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வின்னு. அவங்க தான் வின்னு. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் வைபவ். அவங்க தான் வின்னு. சரிங்களா? சோ இதுதான் இந்த நோட்டா பத்தி விஷயம். பட் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? எனக்கு தெரியும். தெரியுங்க, எல்லாம் தெரியும். 100% லிட்ரஸி ரேட் கேரளா. அப்ப நாங்க எல்லாம் படிக்காதவங்களா தமிழ்நாட்டுல? சுந்தர் பிச்சை தமிழ்நாடு போமா? சோ இதோட எங்க ஷோ முடிஞ்சிருச்சு. Thank you so much. ஆர்கே நகர் ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ளீஸ் கோ வாட்ச் இன் தியேட்டர் அண்ட் என்ஜாய். ஓகே.